சமீபத்தில் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தி தொகுப்பை பார்க்கும்போது என்னடா சன் நியூஸ்காரங்க இப்படி மாறிட்டாங்களா அப்படின்னு நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. தலைவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னபோது பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையுமே தலைவருக்கு அகேன்ஸ்டாக தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. தலைவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா தப்பி தவிர அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அந்த மக்கள் செல்வாக்கை அவரை காப்பாற்றும், நம்ம அந்த மக்கள் செல்வாக்கை சிதைக்கும் போது அவர் அரசியலுக்கு வந்தாலும் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு அகேன்ஸ்டாக தான் நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. தலைவர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னபோது இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உண்மையை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் இது போல தான் புதிய தலைமுறையில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க, அதை கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சன் நியூஸ்லேயும் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா தலைவரை பற்றிய நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அதில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தலைவர் வந்து சினிமா ஃபீல்டுக்கு வந்து 47 வருடங்களாகுது. இந்த 47 வருடத்தை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரசிகர்கள் எல்லாருமே நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. தலைவரும் கூட இந்த 47வது வருஷத்தை கொண்டாடும் வகையில் கேக்லாம் வெட்டி இருந்தார். ஸோ அதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சன் நியூஸில் தலைவரோட இந்த 47 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசத்தை கொண்டாடும் வகையில் அவங்களும் ஒரு செய்தி தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி. அந்த செய்தி தொகுப்பில் ஒரு முக்கியமான இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, தலைவரோட பாபா படம் ஃபெயிலர் ஆன பிறகு இனி ரஜினி அவ்வளோதான் அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து பெரிய வெற்றியை பெற ஆசியாவிலேயே ஜாக்கிஷானுக்கு அடுத்தபடியாக மக்கள் செல்வாக்குள்ள நடிகர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு வட இந்திய பத்திரிகைகள்லாம் ஓப்பனாகவே எழுத ஆரம்பித்தாங்க. பாபா படத்தோட தோல்விக்கு பிறகு சரியாக 8 வருஷம் கழித்து எந்திரன் படத்தின் பிரம்மாண்ட வெற்றியின் மூலமாக ஆசியாவுக்கே சூப்பர் ஸ்டார் ஆகிறார் தலைவர் ரஜினிகாந்த். பாபா தோல்வியின் போது எந்த ரஜினி காணாமல் போவார் என பேசினார்களோ அடுத்த 8 ஆண்டுகளில் அதே ரஜினி ஆசியாவின் சூப்பர் ஸ்டாராக மாறினார். இது போன்ற இன்னும் பல செய்திகளை உள்ளடக்கிய செய்தி தொகுப்பு தான் சன் நியூஸ்ல வெளியிட்டிருந்தாங்க. நீங்களும் அந்த செய்தி தொகுப்பை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா யூடியூப்ல 47 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் சன் நியூஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க, அந்த வீடியோ வரும். நீங்கள் முழு வீடியோ கூட அதில் பார்க்கலாம். என்ன இருந்தாலும் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இப்படி ஒரு பாசிட்டிவான நியூஸ் வர்றது வந்து ரொம்பவே ஆச்சரியமான விஷயந்தான். சன் நியூஸ் மட்டுமல்ல, இப்போ நிறைய சேனல்களில் பார்த்தீங்கன்னா தலைவரை பற்றி பேசும்போது பெரும்பாலும் கொஞ்சம் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தலைவர் வந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்ன போதும், இப்போது அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்ன பிறகும் அவங்க வெளியிடும் செய்திகளை வச்சே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம்.